திரும்பினாத்தா நம்ம பாண்டியருக்கு சந்தனத்தேவரே, நல்ல வேளை. அதிர்ஷ்ட உன் பக்கம்தான். இல்லை, இன்று அவருக்குத்தான் நல்ல காலம். என் கத்தியில் சுனை இல்லாமல் இருந்தது அவருடைய அதிர்ஷ்டம்தான். இல்லாவிடில் இளவரசி இந்நேரம் வேறு காதலனை தேட வேண்டி நேர்ந்திருக்கும். பாவம், அழகுக்கு தகுந்த குணம் இல்லை என்றே வருத்தப்படுகிறேன். போக்கிரித்தனமாக அல்லவோ பேசுகிறான். காட்டுமராண்டித்தனமாய் பேசாதே. ஆனால் எங்களிடம் சில புதிய குணங்கள் உண்டு. உதாரணமாக, வீரமார்த்தாண்டர் இல்லாததால் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதான அடிமை குணம். நீங்கள் எங்களை சரியாக கவனிக்க வேண்டும். எங்களை கண்டுபிடிப்பது சுலபம். எந்த சேரன் காலடியிலாவது பாருங்கள். நீர் ராஜ நிந்தனையாக உள்ளவ பேசுகிறீர். தாராளமாக, நாக்கு கொஞ்சம் உள்ளடக்கி பேசுவதே மேல். அதுதான் எனக்கு வழக்கம் இல்லை. இளவரசி, வீரமாத்தாண்ட மன்னர் இங்கு திரும்பி வரும் வழியில் காளிங்கராயன் பிடித்து சிறை வைத்திருக்கிறார். வீரமார்த்தாண்டம் சிறையில்? ஆம், அதுவும் 1 கோடி பொன் பணையும் கட்டினால் தான் விடுவாராம். தம்பி, என்ன ஆபத்து பாரு! இதெல்லாம் என்னத்துக்கு காலம்னு உனக்கு புரியுதா? ஏய் பாண்டியா, வீரமார்த்தாண்டர் அப்படி புரட்டினார், இப்படி கழத்தினார் என்றெல்லாம் வாய் வீச்சு வீசினாய். எங்கே இடு அவருக்காக போட்ட வரியை? ஐயோ கடவுளே, அவருக்காக உயிரை கூட கொடுக்கலாமே. ஆனா என்னிடம் இருந்ததையெல்லாம் தாங்கள் தானே வரிக்காக கொண்டு போனீர்கள். என்னிடம் சல்லி கூட கிடையாது. என்ன செய்வேன்? ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? 1 கால் ஏதாவது பாக்கி இருக்கிறதா என்று பார்க்கிறேன். டேய், இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து சேரட்டும். ஏன், இந்த கிராமத்தில் இருக்கும் பூரா சாமான்களையும் கைப்பற்றுங்கள். Thank you.
பாண்டிய பதரே, உன் பெயர் என்ன? நாயன். ராஜா வேட்டையாடும் இந்த காட்டில் வேட்டையாடினால் உயிர் போய்விடும் என்று உனக்கு தெரியாது? தெரியும். ஆனால் இப்படி செய்யாவிட்டால் பசியினால் உயிர் போய்விடும் என்பதும் தெரியும். உன்னை போன்ற திருட்டு பசுமல் வார்த்தைக்கா? என்ன கொண்டுதான் போட்டுடு. நான் சொல்றதை முதலில் சொல்லித்தான் தீருவேன். இப்ப எங்களை சித்திரவதை செய்யுங்கோ. ஆனால் வீரமார் பாண்டர் தப்பிச்சு திரும்பி வந்தால் ராஜநீதியில் குறிக்கிட உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதை துர்விநியோகம் செய்வதில் உனக்கும் மதனனுக்கும் இருப்பதை விட அதிகமாகவே தான். நல்லது. இந்த இரவு சேரர்கள் கூடும் சபையில் இளவரசரிடம் இந்த சமாச்சாரத்தை இப்படியே தெரிவிக்கிறேன். இன்று சேரர்கள் சபை கூட போகிறதோ? நல்லது. மதனன் அளவுக்கு மிஞ்சி போகிறான் என்பதை ஒருவர் அவனுக்கு எடுத்துக் காட்ட வேண்டும். இன்று நான் அங்கு வருவதாக சொன்னேன் என்று சொல். அவ்வளவு தைரியம் உண்டா உனக்கு? சேரர்கள் சபைக்கே வந்தா? உன்னை பிடித்த சனியன் கூட அங்கே வர பயப்படுமே. டேய், கொண்டு போங்கள் அவனை. எதற்காக? அவன் என்ன குற்றம் செய்தான்? அரசர் காட்டில் இவைகளை வேட்டையாடியதற்காக. அது தப்பு. அவைகளை வேட்டையாடினவன் நான் தான். அவன் என் வேலைக்காரன். ஆனால் அவ்வளவு தூரத்தில் இருந்து அடிக்க முடியுமா என்ற சந்தேகமா உனக்கு? ஏன், உன் கையே உனக்கு சொல்லுமே. அரசர் காட்டில் வேட்டையாடினவன் யாராயிருந்தாலும் சரி, இளவரசருக்காகவே நான் வேட்டையாடி இருந்தாலும் இன்றிரவு நானே அவைகளை நேரில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சந்தேகம் வேண்டாம். நல்லது, பார்ப்போம். எனக்கு இன்றைக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்தீர்கள், அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னுடனேயே இருந்துவிடு. கடவுள் அவரை காப்பாரார். நீ ஒரு பொல்லாத யமன், அது இருக்கட்டும். இப்படி வந்து உட்கார். உட்கார் என் அருகில். இவைகளையெல்லாம் பிடு. கொண்டு வா இன்னும் பழங்கள். போக்கிரித்தனம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு பசியும் இருக்கும். ரொம்ப பசிதான். ஏன், எனக்கு மட்டுமில்லை, இந்த பாண்டியர்களுக்கு. இந்த இளவு வரி அழுது அழுதுதான் வறண்டு போயிருக்கிறதே. பசி இல்லாமல் இருக்குமா? வரி அதிகம் என்றா நினைக்கிறாய் நீ? அதிக வரி, அதிக வேலை. ஆனால் கூலிக்கோ குத்து, வெட்டு, கொலைதான். இவைகளுக்கெல்லாம் காலம் குறுகிக் கொண்டே வருகிறது. சந்தனம், வீரமார்த்தாண்டரை மீட்கத்தான் வரியை கொஞ்சம் உயர்த்தினேன். அதைத்தான் சீக்கிரம் வசூல் செய்து என்னிடம் கொடுக்க சொன்னேன். உம்மிடம் ஏன்? அரசர்தான் தீவானை தனக்கு பிரதிநிதியாக நியமித்திருக்கிறாரே, அவரை நான் அப்பதவியில் இருந்து நீக்கிவிட்டேன். இப்போது நான் தான் சகலமும். என் சமயம் திரைப்பட்டிருக்கும் போது நான் ராஜ்யத்தை ஆளக்கூடாது என்று யார் சொல்ல துணிவது? கருணாகரரே நீர், பிரபாகரரே நீர். இந்த பாண்டியன் செய்தி என்ன? துரோகிகளுக்கும் எனக்கும் வெகு தூரம். அற்ப பதரே, என்னையா துரோகி என்கிறாய்? சந்தேகம் இல்லாமல். நீ மட்டுமல்ல, உன் முன் உட்கார்ந்து உனக்கு தாளம் போட்டுக் கொண்டிருக்கும் இவ்வளவு பேர்களும் தான். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தடுக்கி விழுந்தவன் தலையில் கல்லை போடுவது போல வீரமாத்தாண்டர் ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் சமயம் பார்த்து அவர் ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொண்டு அவர் பெயரை சொல்லி இந்த துரதிர்ஷ்டம் பிடித்த பாண்டியர்களை கசக்கி பிழிந்து பணம் பறிக்க பார்க்கிறீர்கள். அந்த பணத்தை கொண்டு அரசையா மீட்கப் போகிறாய்? ஒரு காலும் இல்லை. அதை வைத்துக் கொண்டு உன் ஆட்சியை நிலநாட்டு வழிதேடுவாய். அதை தடுக்க உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? இன்று முதல் உனக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி உண்டாக்குவேன். பழிக்கு பழி வாங்குவேன். ஒவ்வொரு பாண்டியனும் சுதந்திர புருஷனாக உன்னை எதிர்த்து நின்று வீரமாத்தாண்டருக்காகவும் தன் தேசத்துக்காகவும் சண்டை போடும் முறை இதை நிறுத்த மாட்டேன். இவரை பிடிங்க. வெட்டுங்கள். சிங்கத்தின் யாத்திரை
நண்பர்களே, சுதந்திர பிரியர்களே, பாண்டியர்களாகிய நமக்கு நமது நாட்டு மன்னர் வீரமார்த்தாண்டர் போனது முதல் ஒரு பெரிய சோதனை காலமாகிவிட்டது. மதனனும் அவனுடைய கூட்டத்தாரும் நம்மை ஹிம்சித்து செய்யும் கொடுமைகள் மிதமிஞ்சிவிட்டது. எங்கு பார்த்தாலும் காதறுபட்டவர்களும் மூக்கறுபட்டவர்களும் பழுக்க காய்ச்ச இரும்பினால் சூடு போடப்பட்டவர்களும் பரதவிக்கும் கோர காட்சியை காண நெஞ்சம் துடிதுடிக்கிறது. இவ்வளவையும் பார்த்து கொண்டு நாம் சும்மா இருப்பதா? இனி பொறுக்க முடியாது, பழி வாங்குவோம், கொன்று போடுவோம். நண்பர்களே, இந்த காடு ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு இருக்க இடமும் நிற்க நிழலும் உண்ண உணவும் கொடுக்கக்கூடியது. நீங்கள் நமது ஜனங்களுக்காக சண்டை போட தயாராக இருக்கிறீர்களா? நண்பர்களே, பாண்டியர்களே, உங்கள் வீரத்தையும் உறுதியையும் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது முதல் நாம் எல்லோரும் ஒன்று, எல்லோரும் சமம். இனி அநீதியை எங்கு கண்ட போதிலும் எதிர்ப்போம், ராஜ துரோகிகளை வதை செய்வோம், ஏழை எளியோர்களுக்கு உதவவும் வீரமார்த்தாண்டரை மீட்கவும் மாத்திரம் பணக்காரர்களை கொள்ளையடிப்போம். சேரர்களாயிருந்தாலும் வயோதிகர் ஸ்திரீகள் குழந்தைகளுக்கு யாதொரு துன்பமும் விளைவிக்காமல் அவர்களை பாதுகாப்போம். வீரமார்த்தாண்டருக்காக உயிருள்ள வரையில் போராடி இந்த ராஜ்யத்தை காப்பாற்றுவோம். வீரமார்த்தாண்டருக்கே! வீரர்களே, நாம் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து சிறிதும் தவறாமல் நடப்போம் என்று பிரதிஜை செய்து கொள்வோமாக. இந்த ஆகாயவாணி பூமாதேவி அறிய அப்படியே செய்வோம். சண்டைகளையும் காணோம், ஐயோ பின்னால் இருந்தவரையும் காணோமே. எங்கே மறைந்து போனார்கள்? காத்தில் வரவேண்டும் ராஜ்குமாரி, வரவேண்டும் கிரிதரரே. கிரிதரரே, என்னை நெடுநாட்களாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினீர்களே. கண்டவுடனே முகத்தில் சந்தோஷக்குரியை காணோமே. இவ்வளவுக்கு இவ்வளவு பின்னால் இருக்கிறது. தூக்கு தண்டனைதான். இப்பேற்பட்ட சுந்தரியுடன் நேரம் போவதானால் தூக்கு தண்டனை ஒரு பெரியதா என்ன? நல்ல அழகுதான் இல்லையா? காட்டில் திரிகிறவனுக்கு அழகை பற்றி என்ன தெரியும்? என்னை பற்றி அந்த மாதிரியா நினைத்து விட்டீர்கள்? நீங்கள் என் பேரில் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறீர்கள். இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரி,
என் பெண்டாட்டி பிரசவ வேதனையால் இறக்கும் நிலைமையில் இருக்கிறார். கையில் பணமே இல்லை. கொஞ்சம் பணம் கடன் கொடுங்கள், சீக்கிரம் திருப்பி கொடுக்கிறேன். உன் வார்த்தையை தண்ணியில தான் எழுதணும். போடா போ. ஐயா, நீங்கள் என்ன வட்டி கேட்டாலும் கொடுக்கிறேன். நான் கணக்கெல்லாம் கட்டியாச்சு, நிற்காதே போ. 16, 16, 36, 47, 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
கணக்கு கட்டியிருந்தால் இந்த ஆபத்துக்கு கூட பணம் கொடுக்க மாட்டாயோ? சரி விலகு. நாங்கள் கணக்கில் எழுதி வைத்து விட்டு அவனுக்கு கொடுக்கிறோம். இதா இதை கொண்டு போய் உன் மனைவிக்கு வேண்டியதை செய். ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும். ஐயா எல்லாத்தையுமே எடுத்துக்கிறீங்களே. உன்னிடம் இவ்வளவு பணமும் சொந்தமா இருந்ததா? வட்டிக்கு வட்டி வாங்கி ஏழைகளை கசக்கி பிழிந்து ரத்தத்தை உறிஞ்சின காசுதானே இவ்வளவும்? நீ சோத்துக்கு வீங்கினால்தான் ஏழைகள் படும் கஷ்டம் தெரியும் உனக்கு. உன்னை பார்க்கத்தான் இவ்வளவு ஆபத்து இடையில உனக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட பிறகு இங்கு வந்ததை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது பேசினதையா? நாங்கள் சும்மா விளையாடி கொண்டிருந்தோம். நீ இதை விட்டு உடனே போய்விடுவது நல்லது. காந்தா, நான் இப்பொழுது இங்கே நேரிலேயே இருக்கிறேனே, அதை இன்னும் கொஞ்ச நேரம் தான் விளையாடலாமே. காந்தா, நீ என்னை காதலிக்கிறாய். நான் உன்னை அளவு கடந்து காதலிக்கிறேன். அதனால் தான் வந்தேன். சந்தனம், நீ இதை விட்டு உடனே போய்விட வேண்டும். நானும் உன்னை காதலிக்கவில்லை. உன் மனதார சொல்லுகிறாயா? ஆம். எங்கு பார்த்தாலும் ஆட்கள், குதித்தால் அவர்கள் மத்தியில் தான் குதிக்க வேண்டும், வேறு விதி இல்லை. ஐயோ சந்தனம், எனக்காகவாவது நீ இப்படி செய்யலாமா? நீ என்னை காதலிக்கிறாய் காந்தா. நமக்கு அதை பத்தி என்ன? மதனா இருந்தா தான் என்ன, வேற யாரா இருந்தா தான் என்ன, நமக்கு வரவேண்டியத்தை செலுத்தி விட்டா கிரீடத்தை தூக்கி தள்ள போட்டு விடுறேன், அவ்வளவுதானே. சந்தனம், சத்தம் போட்டியா? நான் ஒண்ணும் செய்யலையே. இன்னமே தான் செய்ய போற. ஆனா நான் சொல்றபடி நீ சொன்னபடி செய்யறேன். ஒண்ணு கூடாத, நாளைக்கு நாங்க சொல்ற மாதிரி செய்யணும். அதுவரையில நாங்க இங்க தான், புரிஞ்சுதா? காலையில மகுடாபிஷேக சடங்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் சரி. ஏன் ஆரம்பிக்கலாமே? மதனா,
இந்த ராஜ்யத்தை பட்டம் கட்டிக்கொள்ள உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் இந்த ராஜவம்சத்தில் பிறந்த உரிமையால். அப்போ வீரமார்த்தாண்ட மகாராஜாவை அரசுரிமையில் இருந்து நீயே நீக்கி விட்டாயா? என்ன இந்த கேள்வி எல்லாம்? வீரமார்த்தாண்டர் தான் இறந்து விட்டாரே, இந்த நிமிஷம் முதல் நான் தான் அரசன். தம்பி, கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டாய். வீரமார்த்தாண்டர் ராஜா உயிரோடு இருக்கிறார். சந்தனதேவன் ராஜா, சந்தனதேவன் கூட்டத்திலே வீரமார்த்தாண்டருக்கு இவன் ராஜாவல்ல, ஏமாற்ற பார்க்கிறான். எனக்கு கொஞ்சம் கூட விடாத நீயே எல்லாத்தையும் கொண்டு போடுறியா? ராஜகுமாரியை நீயா? வாய்க்கரிசி கையில் இருக்கிறதா? உனக்கு போதும். என்ன விட்டுடுங்க, இந்தாங்க சாவி. சந்தனம், சந்தனம், என்ன நடக்கிறது? அரண்மனை பிடித்தாய்விட்டது. வீரமார்த்தாண்டரும் இங்கே இருக்கிறார். காந்தா, என் அன்பே. சந்தனம், இது கனவா? நினைவு.
அண்ணா அண்ணா, நீ என்னை கொன்று தீர்த்து விட்டு சுகமாயிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாய் அல்லவா? இல்லை இல்லை, என்னை மன்னிக்க வேண்டும். என் மனதார நான் அப்படி நினைக்கவில்லை. அண்ணா அண்ணா, என்ன இருந்தாலும் நான் தங்கள் தம்பி அல்லவா? நீ செய்த துரோகம் எனக்கு மட்டுமாக இருந்திருந்தால் உன்னை நான் மன்னித்திருப்பேன். என் பிள்ளையே துரோகித்து துன்புறுத்திருக்கிறாய். உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் தேச பிரஷ்டம் செய்திருக்கிறேன். சுமந்திரரே, இவர்கள் உடனே ராஜ்யத்தின் எல்லைக்கு அப்பால் போகட்டும். மகாராஜா மகாராஜா! கண்மணி காந்தாமணி, உன்னை கண்ணால் கண்டதே எனக்கு சந்தோஷம். தேச பிரஷ்டரே, நம் கடம் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்த உமக்கு இந்த சேரபூபதி செய்யக்கூடியது ஒன்றுமில்லையா? அரசே, என் கூட்டத்தாருக்கு தங்கள் அன்பார்ந்த மன்னிப்பு அளிக்க கோருகிறேன். மனமாற அளிப்போம். உமக்காக ஒன்றுமில்லையா? காந்தமணியை நீர் விடுவித்துக் கொண்டு வந்த வேகத்தையும் அவள் உம்மை பார்க்கும் பார்வையும் கவனித்தால் நிச்சயமாய் ஒன்று இருக்கிறது. தங்கள் உத்தரவு, நீ ராஜ காந்தாமணியை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே நமது முதல் உத்தரவு. அரசே, தங்களுடைய எந்த ஆக்ஞையையும் இதே உற்சாகத்துடன் செய்து முடி